18 வயசுக்கு இளவுவங்க இதயம் பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஹலோ செல்ல குட்டிங்களா, ஸோ வெல்கம் பேக் டு தமிழ்ஃபயர். ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரண மாசான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ வால் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த லூட் கிரேட்டுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது பாருங்களா, அது அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் நிறையா என்ன சொல்கிறது, இந்த பெரிய பெரிய கேம் பிளேலாம் சூப்பராக விளையாடுவாங்களே அவங்களோட வீடியோஸ்லலாம் இந்த கன்ஃபார்மாக இந்த லூட் கிரேட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ வேறு லெவலில் இருந்திருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த வல்கனோ லூட் கிரேட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை எப்படி எடுக்கிறது, இந்த ஈவெண்ட்டெல்லாம் நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைமண்ட்ஸை யூஸ் பண்ணி அடிக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே ஓடிடலாம். ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ தான் நான் எந்திரிச்சேன்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போனேன். இந்த ஈவெண்ட்டை பார்த்தேன். ஈவெண்ட்டை பார்த்துட்டு ஒருத்தன் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தான், யாருன்னு தெரில, மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். சரி, நம்ம தான் வீடியோவும் அவ்வளோ போட்டதில்லையே, இதே எடுத்து போட்டுருவோம் அப்படிங்கிறதாக தான் போட்டேன். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன் கிடைக்கும். ஓகேவா, பேன் கிடைக்கும். பேனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே எத்தனை கார்டு இருக்குது, 5 கார்டு இருக்குது. 5 கார்டை ஷப்பிள் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல பேன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு 20 டைமண்ட் கேட்கும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டு முடிச்சு தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இது போட வேணாம் தான் நினச்சேன், அப்புறம் திடீர்னு போடணும்னு தோணிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 20 டைமண்ட் ஓப்பன் 20 டைமண்ட் எல்லா கார்டுமே ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஐ மீன் நீங்கள் ஒரு கார்டு ஓப்பன் பண்ணணும், ஒரு கார்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு 20 டைமண்டு. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண ஸ்பீடுக்கு பேன் மட்டும் இருக்கும், பாக்கி எல்லாம் ரேண்டம் ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸ் லிஸ்ட்டை நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வவுச்சர்ஸு, கியூப் ஃப்ராக்மெண்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, ஒரு 20 டைமண்டுக்கு ஒத்தான ரிவார்ட்ஸ் தான் எல்லாம் கொடுத்துருக்கானோ. ஸோ கன்க்ரேட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 20 டைமண்ட் முதல்ல நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு பேன் கிடச்சா கிடைக்கும், இல்லாட்டி வேறு ஏதாவது கன்க்ரேட்ஸ் கிடைக்கும், இல்லை வவுச்சர்ஸு, இல்லை கியூப் ஃப்ராக்மெண்ட்டு அந்த மாதிரி கிடைக்கும். கிடைக்கலன்னொன்னே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ப்ரோ எனக்கு ஒரு கார்டில் கிடைக்கல, இன்னொரு கார்டில் போய் நான் 20 டைமண்டுக்கு ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஒரு வாட்டி தான் ஓப்பன் பண்ண முடியும். 20 ஓப்பன் பண்ணோன்னே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, ரெண்டாவது வாட்டி சர்போர்ட் இருக்குது பாருங்கள், அது இன்க்ளூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எல்லா கார்டோட வேல்யூ 40 டைமண்டாக எகிரிடும். டேய் கரீனா, நல்லா பண்ணுறீங்கடா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்டோட வழியும் 40 டைமண்ட் இருக்குது. இதில் நான் 40 டைமண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு பேனு இல்லை சப்போர்டு லக்கில் எனக்கு கிடச்சா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பாக்கி இருக்க அந்த கன் ஸ்கின்ஸு, இல்லை வெப்பன் ராயிலு, ப்ளஸ் இன்னொன்று என்னப்பா கியூப் ஃப்ராக்மெண்ட்டு அந்த மாதிரி கிடைக்கும். சரி ப்ரோ, நெக்ஸ்ட்டு என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 40 டைமண்ட் கொடுத்து ஒரு கார்டு ஓப்பன் பண்ணி எனக்கு கிடைக்கலன்னு வச்சிங்களேன், இல்லை கிரேட் அந்த மாதிரி கிடச்சிச்சுன்னு வச்சிங்களேன், மறுபடியும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 டைமண்ட்லேருந்து 60 டைமண்டாக எகிரிடும். ஓகேவா, ஸோ 40 டைமண்ட்லேருந்து 60 டைமண்டாக எகிரி. ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு என்ன கிடைக்க போ, என்ன ஆட் பண்ணுவானோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேகு ஸ்கின் இருக்குது பாருங்கள், பேகு ஸ்கின்னு ஆட் பண்ணிடுவானோ. ஸோ இந்த 5 கார்டில் அப்போ என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனு, சப்போர்டு, பேகு, அது மட்டும் இல்லாமல் பாக்கி இருக்கிற 2ல அந்த கிரேட்டு, ஃப்ராக்மெண்ட்டு, வவுச்சர் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு ஓப்பன் பண்ணி 80 டைமண்ட், அதையும் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலன்னு வச்சிங்களேன், கன்ஃபார்மாக இந்த 80 டைமண்டில் ஒன்று பேனு, சப்போர்டு, இல்லை பேகு ஏதாவது ஒன்று கிடச்சிரும், அதுவும் கிடைக்கலன்னா உங்களுக்கு கொஞ்சம் லக் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச லூட் கிரேட் வந்து உள்ளே ஆட் ஆயிரும். ஸோ அப்போ என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 கார்டில் ஒன்று பேன் இருக்கும், ஒன்று சவுபோர்ட் இருக்கும், ஒன்று பேக் இருக்கும், ஒன்று அந்த லூட் கிரேட் இருக்கும், இன்னொன்று ஒன்று இந்த வவுச்சர் அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயம், தேவையில்லாதங்களை நம்ம விருப்பப்படுற விஷயங்கள் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே அது வந்து பார்த்தீங்கன்னா 60 டைமண்ட் அப்போ. ஓகேவா, 40க்கு இந்த சப்போர்ட் வந்துடும், 60க்கு பேக் வந்துடும், ப்ளஸ் 80க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வல்கனோ வந்து உள்ளே வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பயும் ஒன்று தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனலாக 100 டைமண்ட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளூ ஆலும் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இப்போ 5 இதுலையுமே இந்த 5 ப்ரைஸும் இருக்கும். உங்களுக்கு கன்ஃபார்மாக இதுக்குள்ளே ஏதாவது ஒரு லக்கு கிடச்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரைஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அடிக்கலைன்னா இந்த 5 கார்டுலையுமே 5 ப்ரைஸும் வந்து இருக்கும், ஒவ்வொரு கார்டுக்கும் 100 டைமண்டு. ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருந்தாலும் இதை ஃபுல்லுத்தையும் அடிச்சிடலாம் ப்ரோ. எனக்கு லக்கை பேஸ் பண்ணிலாம் எனக்கு எதுவும் வேணாம் ப்ரோ, எனக்கு நார்மலாக எவ்வளோ டைமண்ட்ஸ் இது இந்த ஈவெண்ட்டுக்கு செலவு பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அடிமட்ட லக்கு கூட இல்லைன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு துள்ளி கூட லக்கு இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் எப்படி ப்ரோ அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 500 டைமண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இது வர வரத்துக்கு எவ்வளோ, ஒரு 20, நெக்ஸ்ட்டு ஒரு 40, 60, 60, 60, 120, 120 ஒரு 80,
தொண்ணூறு, 200, 500, 600, 700. ஸோ கரெக்டாக 700 டைமண்ட்ஸ், ஓகே 700 டைமண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் உள்ள எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிடலாம். இல்லை எனக்கு லக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 டைமண்ட்ஸ் இல்லை 200 டைமண்ட்ஸ்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளூவால் இருக்குது பாருங்களேன், க்ளூவால் எனக்கு வேணாம், அந்த லூட் கிரேட் வரைக்கும் தான் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு வந்தேன், அவனுக்கு 200 இதுக்குள்ளேயே இந்த லூட் கிரேட் கிடச்சிச்சு. நம்ம ப்ரோ அப்போ நீ இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவியா ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இந்த லூட் கிரேட் மேலே அப்போலேருந்து ஒரு கண் அப்படின்னு சொல்லலாம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எப்பயுமே எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்த விஷயம்னா மட்டும்தான் அதுக்கு நான் கொஞ்சோண்டு டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ பார்ப்போம், காலம் போகிற போக்கில் ஏதாவது டைமண்ட்ஸ் நிறையா சேர்ந்தால் வேணாம் நான் இந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். மற்றபடி ப்ரோ என்கிட்ட டைமண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது, நான் வேறு எதுக்காவது இது செலவு பண்ணலாமா இல்லை இதுக்கு செலவு பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வேறு எதுக்காக செலவு பண்ணுங்கள், இதுக்கு செலவு பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஷாப் வேறு வரப்போதுன்னானோ இல்லையே, சூப்பர் மார்க்கெட் வேறு வரப்போதுங்கிறானோ, ஸோ டைமண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த லைட் பாஸ் போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டேனே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஸ்பின் பண்ணும்போது எனக்கு ஒரு கிரேட்டை தள்ளி விட்டானோ, ஸோ அந்த கிரேட்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த வீடியோவோட நான் சிறப்பாக முடிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம தலைவர் ஹிருத்திக் ரோஷன் வரப்போகிறான், இது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் ஒரு சமையான கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், யாராவது பார்க்கலனா போய் பார்த்துக்கோங்க. ஸோ எனிவேஸ் இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்களான்னு என்னன்னே தெரில, பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஈவெண்ட் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு தெரியல உங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எனிவேஸ் ஒரு வாட்டி போட்டு பார்ப்போமே அப்படின்னு தான் போட்டேன். ஸோ ஓகே, ஸோ கிரேட்ஸ்குள்ளே போயிடுவோம். எங்கடா ப்ளே பாய் கிரேட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காரு, ஏடபிள்யூஎம் ப்ளஸ் MP5 ப்ளஸ் P90, நம்மளுக்கு ஏடபிள்யூஎம் பெர்மனெண்ட் இருக்குது. எனக்கு இதில் எது கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எது P90 தான். ஸ்கார்ட்ட என்கிட்ட கூட ஒரு லெஜெண்டரி ஸ்கன் இல்லை, ஸ்கார் கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான். ஓகே, கஜா கஜா கஜன் அழுத்தி நம்ம ஆதி காலத்து டெக்னிக் அழுத்தி ஓப்பன் கரோ. ஆடாடாடா ஓகே, தெரிஞ்சதான் இவனை இன்றைக்கி நம்மளுக்கு பெர்மனெண்ட் விட்டுருக்கானோ எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு காமெடி நடந்திருக்கு. இந்த ஈவெண்ட் ஒன்று வந்துச்சு பாருங்கள், இன்க்யூபேட்டருக்கு 50% ஆஃபு, அதில் ஸ்பின் பண்ணால் எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிச்சு. ஆனால் என்ன ஒரு காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு எவல்யூஷன் ஸ்டோனே இல்லை. ஸோ சிரிப்பான ஒரு விஷயந்தான், இந்த வாட்டி வந்த எவல்யூஷன் ஸ்டோனை வாங்கினாலுமே என்னால் இன்க்யூபேட்டர் வாங்க முடியாது. ஸோ ஏதாவது இதில் ஒரு ஸ்பின் பண்ணால் தான் மேபி என்னால் இன்னொரு எவல்யூஷன் ஸ்டோன் கிடச்சி ஒரு பண்டில் வாங்க முடியும். ஆனால் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கன் ஸ்கின் வந்துச்சுன்னா அதுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்புறீங்களோ நம்பிக்கோங்க. பட் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வெப்பன் ட்ராயில் வச்சுட்டு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஈவெண்ட்டில் வந்தால் பிரச்சனை இல்லை, அங்கே பார்த்துக்கோங்க. சப்போஸ் வெப்பன் ட்ராயில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான். ஸோ இதே மாதிரி சொன்னதில் உங்களும் வந்து பார்க்குங்க ஐஸ், உங்களால் நான் உங்களுக்காக வேணாம், தமிழ் ஃபயர் லவ் யூ ஆல், டடபா பாய், டாடா டாடா பாய் கைஸ். லைக் போடாதவா ரத்தம் கங்கி தான் சாமா. எனக்கு என்ன, நீ ரத்தங்கக்கி தான் சாக போற? ரத்தங்கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க.